பார்க்க போறோம்? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, மல்லர் கம்பம் அப்படின்னு சொல்ற ஒரு விளையாட்டு வீரர், அவங்களோட நேம் என்னன்னு கேட்டா அருண், அவங்க கூட மேற்கொண்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். மின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். விண்ணோட விளையாடு நிகழ்ச்சியில் நிறைய ஸ்போர்ட்ஸை பற்றின ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸை பற்றின வீடியோலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் சுவாரஸ்யம் கூட்டும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கேம் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி இதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வாரம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நினைக்கிறேன் பார்த்தீங்களா, மல்லர் கம்பம். மல்லர் கம்பம் இந்த விளையாட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் மல்யுத்த வீரர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது இது. ஸோ அது இன்றைக்கி வந்து மல்லர் கம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வடநாட்டு பக்கம் மால்கம் அப்படின்ற பேர்லேயும் அழைக்கப்பட்டுருக்குது. ரொம்ப ஒரு ஆபத்தான விளையாட்டுன்னு கூட இது, கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு. ஸோ இந்த விளையாட்டு விளையாடணும் அப்படின்னா உடலவிலையும் மனதளவுலையும் ஒரு நேர்த்தி வேணும். அது பெரியவங்கள்ட்ட இருக்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயம். சின்ன சின்ன பசங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதில் எக்ஸ்பெக்டான அருண் பாபு அப்படின்ற ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்குது, வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் அருண் பாபு. வணக்கம். சூப்பர். மல்லர் கம்பம் இந்த விளையாட்டு வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக விளையாண்டுருக்கிறீங்க? 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன வயசில் வந்து 6th 7th எங்கள் சார் மாஸ்டர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து கரெக்ட் கோச்சிங் எடுக்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு எங்கள் கிளாஸ் பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து, 2 வருஷமாக நான் தொடர்ந்து போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து என்னை ஃபஸ்ட்டு ஸ்டேட் மேட்ச்சை கூப்பிட்டு போனாங்க. அந்த மேட்ச்சில் வந்து மொத்தமாக டீமாக சேர்ந்து 3rd place அடித்தோம். அதுக்கு அடுத்த வருஷம் நல்லா டெவலப் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, கடைசியில் அடுத்து ஒரு கடைசி 3 ஸ்டேட் மேட்சுக்கெல்லாம் நான் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அடுத்து நேஷ்னல்ஸில் 2 நேஷ்னலில் 6th place, இந்த கடைசி நேஷ்னல்லையும் 6th place, இண்டிவிஜுவலில் 6th place, டீம் வந்து 3rd place எடுத்திருக்கு. ஓகே. அதாவது இந்த மல்லர் கம்பம் மன விளையாட்டை பொறுத்த வரைக்கும் யார் உங்களோட ரோல் மாடல், நீங்கள் யாரை வந்து நான் உங்கள் மைண்டில் வச்சு ஆரம்பிச்சிங்க? நான் வந்து மைண்டில் யாரையும் ஃபஸ்ட்டு எதுவும் வச்சிருந்தது இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் சார் தான். எங்கள் சார் வந்து நல்லா, எங்கள் சார் வந்து எங்கள் கூட டெமோக்களை மட்டும் செய்வார். எங்கள் சார் வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் நல்லா செய்வார், அந்த ஈவெண்ட் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை செய்யணும்னு ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது ஈஸியாகிடுச்சு. இப்போ எங்கள் கிளாஸில் வந்து சீனியர் அண்ணா அசோக் அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பண்ணுற ஈவெண்ட்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவர். அவர்கிட்ட வந்து நான் அவர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும்னு நினச்சேன். இப்போ அவர் லெவல் அவருக்கு கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா பதக்கங்கள் வாங்கணும், நிறைய அவார்டு வாங்கணும், மின்வெல் வளரணும்னு சொல்லி வின் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே. அதாவது இந்த விளையாட்டை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, நிறைய அடியெல்லாம் படணும்னு நினைக்கிறேன் இல்லை? கண்டிப்பாக. ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அடிபட்ட அனுபவம் இருக்கா? எனக்கு இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து 2015 கடைசி டிசம்பர் மாதம் January 1 ஒரு மேட்ச், ஸ்டேட் மேட்ச், பிகினர் மேட்ச் தான். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலான் போது பண்ணிகிட்டே இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், கையில் லைட்டாக டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சு. ஓகே. அது அந்த அடிபட்ட நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க? அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்து பங்கு பெற்றீங்களா? அன்றைக்கி அந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதுக்கடுத்து 2 மாதம் கழித்து ஒரு மேட்ச் வந்துச்சு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிளேஸ் டீம் பிளேஸ் பண்ணோம். அந்த மாதிரி அடிபடும் போது உங்களுக்குள்ளே என்ன தோணுச்சா? நிறையா அடிபடும், ஏன்னா அந்த மாதிரி விளையாட்டை பார்க்கும்போது தெரியுது பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆபத்தான விளையாட்டு மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி அடிபடும் போது உங்களுக்குள்ள என்ன தோணும்? எனக்கு என்ன பர்சனலாக எனக்கு என்ன தோணும்னா, எனக்கு வந்து அடுத்து இது அடிபடுதுன்னு விட முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து அந்த அடி தான் என்னால் என்னை வந்து மெருகெடுத்துன்னு நினச்சி நான் வந்து அடுத்தடுத்து திருப்பி சேம் அதே ஈவெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
அதாவது இப்போ நீங்கள் சொல்லணும்னா நேஷனல் லெவல் நிறையா விளாண்டுருக்கேன், 6th பிளேஸில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. நேஷனல் லெவலில் எடுக்கும்போது உங்களுக்கு ஹெவி அதாவது ஹெவி காம்படிஷன் கொடுத்தது, டஃப் கொடுத்த டீம் அப்படின்னா என்ன டீம் சொல்லுவீங்க நீங்கள்? எங்களுக்கு டஃப் கொடுத்த டீம் வந்து மகாராஷ்டிரா டீம், எம்பி டீம் தான் எப்பவுமே தமிழ்நாடுக்கு டஃப் கொடுக்கும். அவங்க டீமில் தான் நாங்கள் ஒவ்வொரு தடையும் பிளேஸ் அடிக்கணும் பார்ப்போம். எங்கள் டீம்லேருந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் வந்து ரோப் இருக்குது, மொத்தம் மூணு இருக்குது, மல்லர்கம்பம், தொங்கு மல்லர்கம்பம், கயிறு மல்லர்கம்பம். கயிறு மல்லர்கம்பத்தில் எங்கள் பசங்க ரெண்டு பேர் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க, மகாராஷ்டிரா பிளேயர்ஸை பீட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து இன்னும் கம்பில் ஒன்றும் பீட் பண்ணால இனிமேல் பண்ணுவோம். ஆனால் இருக்காங்க வேறு பிளேயர்ஸ், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் கம்பத்துலேயும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அருமையாக சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீமாக போயிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு முதன் முதலாக நீங்கள் ஒரு மேட்சுக்குள்ளே போகும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அந்த மேட்ச்சில் நீங்கள் வின் பண்ணீங்களா லாஸ் ஆனீங்களா? அப்படி வின் பண்ணால் என்ன மேட்ச் வின் பண்ணீங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 6th 7th முடிக்கிற டைமில் எங்களுக்கு ஸ்டேட் மேட்ச் கூட்டிகிட்டு போயினாங்க, பிகினர் ஸ்டேட் மேட்ச் கூட்டு போனாங்க. ஒரு நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் பசங்க ஒரு நாலு பேர் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்போ இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு டீமுக்கு 6 பேர் மாற்றிட்டாங்க. அப்போ 4 பேர் நாங்கள் டீம் போனோம். கூட வந்தவங்க வந்து என்னை விட பெரிய பசங்க, 3 பேர் பெரிய பசங்க, நான் மட்டும்தான் சின்ன பையன். அதில் நாங்கள் எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சார் இருந்தார், எல்லோரும் ஃபஸ்ட்டு எனக்கு அங்கே போனவுடனே சார் வந்து எனக்கு சார் தான் எங்களுக்கு அன்றைக்கி எல்லாம் செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு போலுக்கு ஆயில் போடுறது, பவுட்ரு போடுறது, எங்களுக்கு கிரிப்பே தெரி விடுறது. அது அப்புறம் நாங்கள் ஏறி ஃபஸ்ட்டு கை தூக்கி சார் வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது சார் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார், டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தார், நீங்கள் இப்படி செய் வேகமாக போ, சீக்கிரம் பண்ணு, வேகமாக பண்ணு, எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். செஞ்சு முடிச்சு டக்குன்னு குதிச்சு கை தூக்கி கட்டிட்டு வந்தவொடனே அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு முடிச்சிட்டோம், ஒரு சந்தோஷம். அந்த மேட்ச் என்ன வின் பண்ணு? அந்த மேட்ச்சில் வந்து நாங்கள் டீம் வந்து 3rd அடித்தோம், இண்டிவிஜுவல் வந்து எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ஒரு சார் நீங்கள் 3rd ப்ரைஸ் வரும் சொல்லிட்டு, 3rd ப்ரைஸ் வரும்னு கூட எதிர்பார்க்கல. பசங்க எல்லாரும் நல்லா செஞ்சுருந்தாங்க, எங்கள் டீம் எல்லாரும் நல்லா செஞ்சுருந்தாங்க. ஓகே, நல்லா செஞ்சுருக்கோம் போல, 3rd ப்ரைஸ் கூப்பிட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு விளையாடும்போது, ஆபத்தான விளையாட்டு அப்படின்னா சொல்லணும் கண்டிப்பாக. அதை அந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது உங்களுக்கு உடம்பும் மனசும் ஒரே நேரத்தில் ஒத்துழைக்கணும். அப்படி உடம்பு ஒத்துழைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சில கண்ட்ரோல் இருக்கும், சாப்பாட்டில் எக்ஸசைஸில் இதெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டில் உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க? ஃபுட்டுன்னு தனியாக நான் எதுவும் ஃபுட் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இல்லை. ஆனால் வந்து எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் சாப்பிட்றத நிறைய சாப்பிட்ணும், சத்தான உணவுகளை எடுத்துக்கணும், மேக்ஸிமம் கீரை அந்த மாதிரிலாம் எல்லாம் சாப்பிட்ணும், எதையும் எந்த பொருளையும் எடுத்து வைக்காமல் சாப்பிட்ணும். அப்புறம் ஜங்க் ஃபுட் எதையும் சேர்த்துக்கூடாது. அதே மாதிரி இது செய்கிறதுனால கண்ட்ரோல்டாக இருக்கணும், ஸ்டாமினா, பிரெத் கண்ட்ரோல் எல்லாமே இருக்க வேண்டியதுனால இந்த பேட் ஹேபிட்ஸ் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. இந்த சிகரெட் அந்த மாதிரி எதுவும் பசங்க யாரும் எடுத்துக்கிறது இல்லை, யாரும் எடுத்துக்கவும் மாட்டாங்க, ஏன்னா இது கண்ட்ரோல் பண்ணி பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு. ஓகே, சூப்பர், அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து சைன் பண்ணியிருக்கீங்க, மல்லர்கம்பம் விளையாட்டில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது சப்போர்ட் வேணும். சப்போர்ட்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது விளையாடுறவங்க, உங்கள் கூட விளையாடுறவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக சைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் யார் யாருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் சாருக்கு தான். நான் வந்து 6th 7th ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ரீ கோச்சிங்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான் ஃபஸ்ட்டு நான் போய் ஜாயினே பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்சஸ்லாம் போகும்போது என்னால் ஃபுல்லாக எல்லா டைமும் பே பண்ண முடியாது. அந்த டைமில் எங்கள் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சார் பே பண்ணி கூப்பிட்டு போவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கள் டீம் எப்போ ஒரு 4-5 பேர் இருக்கும், பெரிய பசங்கன்னு ஒரு செட்டு வச்சுருக்கோம், அதில் 4-5 பேர் இருக்கும். அதில் வந்து இப்போ 2 பசங்க வந்திருக்காங்க. உங்கள் பேர் எல் மாதேஸ்வரன். எத்தனை வருஷமா மல்லர்கம்பம் விளையாட்டு விளையாண்டுருக்கீங்க? 4 வருஷமா என் பண்றேன். உங்க பேர் சார்? பி சர்குணன். சர்குணன், ஓகே. நீங்க எத்தனை வருஷமா விளையாண்டுருக்கீங்க? 4 இயர்ஸ் விளையாண்டுருக்கீங்க. ஓகே, சூப்பர். மறுபடியும் சொல்றேன், மல்லர்கம்பம் விளையாட்டுல நீங்க நேஷனல் லெவலில் 6th பிளேஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு வின் தொலைக்காட்சி சார்பாக எங்க வினோட விளையாட்டு டீம் சார்பாக வாழ்த்துக்கள். என்ன நேர்களே, இந்த வாரம் வினோட விளையாட்டு நிகழ்ச்சி வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மல்லர்கம்பம் இந்த விளையாட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அது நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனல் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திவாசன்.